ராமதாஸ் முதல் இந்து தீவிரவாதி விடுதலை இந்தியாவில் இந்து தான் கமலஹாசன் பார்ப்பன அரசியலை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்று ஆளுகவா பிஜேபி சினிமா நடிகை சாதிகளுக்கு இடையில கலவரத்தை மூட்டுவதுமான வணக்கம் காயத்ரி ரகுராம் ஒரு அவுட்லேட்டடு சினிமா நடிகை திடீர்னு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான திசையும் தன் மக்கள் திருப்பி இருக்கிறார் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற யாரோ ஒருவரை அவர் டார்கெட் வைக்கணும்னு நினச்சார் அதில் யார்டா சுப்பீரியராக இருக்கான்னு பார்த்தா நான் திருமாவர்கள் இருந்தார் உடனே அவர் தாக்குவதன் மூலமாக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள தனக்கு ஒரு பிழைப்பு தேடிக்கொள்கிற பார்ப்பன அரசியலை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்று தான் பேசணும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கமலஹாசன் முதல் இந்து தீவிரவாதி விடுதலை இந்தியாவில் இந்து தான் முதல் தீவிரவாதி இந்து தான் என்று சொன்ன போதெல்லாம் வாய மூடிகிட்டு இருந்த இவர்களுக்கு அல்லது இந்து என்கிற கோபம் வராத இவர்களுக்கு திடீர்னு இந்து கோயில்களில் ஆபாச சிலைகள் இருக்கும் ஒரு கொஞ்சம் அசிங்கம் ஆபாசம் கூட சொல்ல கொஞ்சம் அசிங்கமான ப பொம்மைகள் இருந்தால் அது இந்து கோயில் அப்படின்னாரு இதில் என்ன பொய்ய சொல்லிட்டாரு நீங்கள் ஏன் அவ்வளோ குதிச்சுட்டு வரணும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட விளிமுறையில் இருக்கிற மக்களிலிருந்து உழைக்கிற வர்க்கத்திலிருந்து ஒருத்தர் தலைவராக ஸ்டிமுலேட் ஆகி வர்றாரு வளர்ந்து வர்றாரு ஒரு இனத்தை வந்து அடையாள காட்டுகிறார் பார்லிமெண்ட்ரை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவி கூட்டத்தை தெரிக்க விட்றாருன்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு அடி அடிவயத்தில் கலக்கிற புளியை இங்கே கொஞ்சம் மறைமுகமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சாத்தலான்னு நினைக்கிறீங்க அது ஒருபோதும் திருமா மீது நடக்கவே நடக்காது நீங்கள் பேச பேச ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பனியங்கள் கையிலே திருமாவை எடுக்க எடுக்க நீங்கள் ஆப்போசிட்டாக பேசிகிட்டே இருக்க அதுவே திருமாவினுடைய வளர்ச்சியும் இன்னும் அவர் மக்கள் மத்த நெருக்கமாக போகிறதுக்குமான ஒரு காலத்தை உருவாக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் அவரை திருமாவை பொறுத்தவரையில் அப்புறம் இன்னும் சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா இதுவரைக்கும் திருமாவர்கள் தமிழகத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக தன்னை வளர்த்தெடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு தான் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுக்கும் ஒரு பெரிய உறுத்தலர்னா இருக்குது இன்னொன்று நான் ரொம்ப சிம்பிளாகவே காயத்ரி ரகு ரகுராமனை பற்றி கே ரகுராமனை பார்த்து கேட்கணும் இருபத்தி ஏழாம் தேதி நீ வந்து சரியான ஆளாக இருந்தால் வா உன் கேங்கோட வா நான் மெரினாவுக்கு வர்றேன் என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம் அப்புறம் வா நான் அசிங்கமாக நான் சொல்லலை அந்த அம்மா சொன்னதை சொல்கிறேன் எல்லாங்கவா அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் சேலை அனுப்புங்கள் திருமாவுக்கு அதுவும் மடிசார் சேலையை அனுப்பணும் இப்படியெல்லாம் கடைசியில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வரணும் வந்து இது என்னான்னு கேளுங்கள் அப்படின்னு ரெண்டு சாதி கடையெல்லாம் சிண்டு முடிகிற வேலை வேற இந்த பார்ப்பன அசிங்கத்தை ஒழுங்கினத்தனத்தை நீங்கள் பொது வெளியில் கொண்டு வந்து பேசினீங்கன்னா மக்கள் உங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்க மாட்டாங்க இடையில வந்து டாக்டர் ராமதாஸ் வேறு இழுத்து விட்டிங்க அது என்ன பார்ப்பன புத்தி உங்களுக்கு அப்படி இடைச்சாதியில் இருக்கிறவங்களையும் ஒடுக்கப்பட்டவங்களையும் சண்டை போட வச்சுட்டு நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்களா உங்கள் வீட்டு வேலைக்காரரா டாக்டர் ராமதாஸ் நீ கேட்ட உடனே ஓடி வந்து நிற்கிறதுக்கு இது என்ன மாதிரியான அறுவறுப்பான செயல் அப்போ சாதிகளுக்கு இடையில் சிண்டு முடிவதும் சாதிகளுக்கு இடையில் கலவரத்தை மூட்டுவதுமான வேலையை செய்கிறார் இவர் அப்படின்னு நம்ம இவர் மேலே போடலாம் இவர் மேலே உண்மையிலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து சாதி கலவரத்தை உருவாக்க முயற்சி பெறுறார் இவரை தூக்கி உள்ளே போடுங்க இப்படி தேவையில்லாத டாக்ஸ் எல்லாம் வெளியே வராதுல்ல நாம அரசியல் பேசுறதுக்கு விரோதிகள் கிடையாது அரசியல் யார் வேணாலும் பேசலாம் சினிமாக்காரர்கள் யார் யார் வேணாலும் அரசியல் பேசலாம் ஆனால் அரசியல் பேசுபவர்களே அசிங்கமாக பேசுறதும் ஆபாசமாக சித்தரிக்கிறதும் சாதியாக இழிவுபடுத்துறதும் சாதி வரியை தூண்டுற மாதிரி சாதி சண்டைகள் நடக்கிற மாதிரி ரெண்டு சாதியை சிண்டு முடிகிற வேலையெல்லாம் காயத்ரி ரகுமான் செய்திருக்கிறார் என்கிறதுனால அவரை உடனே அரெஸ்ட் பண்ணணும் சும்மா முற்றுகையிட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு விசிகா பெண்கள் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு இருக்கிறாங்க இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இதுவரை அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இதுவரை அரசு ஒரு தகவல் கூட பேசவே இல்லையே அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ் அரசாங்கம் பார்ப்பனர்களுக்கு ஆள் வருடுகிற பிஜேபிக்கு கைகூலிகளாக இருக்கிற அரசாங்கமாக இருக்கிறதுனால தான் தலைவர்கள் இங்கே வந்து அசிங்கப்படுத்தப்படும் போது அவமானப்படுத்தும் போது குறைந்தபட்சமான நடவடிக்கை கூட எடுக்க வக்கற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நானும் புரிந்து கொள்ளேன் எனவே சாமானிய வேலையில் எல்லா அமைப்புகளும் அண்ணன் திருமாவுக்காக குரல் கொடுத்துருக்கிறார்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் திருமா அவர்களும் அங்கே பார்லிமெண்ட்டில் இருந்து இவங்கள்லாம் வந்து ஒரு ஒன்றும் இல்லாதவங்க இவங்களுக்காக டைமை வெயின் பண்ணாதீங்க கடந்து பொங்கல் என்று சொல்லியிருக்கிறார் கடந்து போவது தான் நம்முடைய அரசியல் என்றாலும் கூட வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால் இதனுடைய ரேஷியோ கூட்டிகிட்டே இருக்கும் காயத்ரி ரகுராமுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அன்னை ஹெச்ராஜா வந்து நிற்கிறாரு என்ன உங்கள் கூட்டு என்ன உங்கள் பொங்கச்சோறு அப்போ நாங்கள் சந்தேகப்படுறோம் இது திட்டமிட்டு அண்ணன் திருமாவை அசிங்கப்படுத்தணுன்றக்காக அவமானப்படுத்தணுன்றதுக்காக ஹெச்ராஜா பணம் கொடுத்து காயத்ரி ரகுராமணி அவர்களை ஏவி விட்டிருக்கிறார் என்று தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இதோடு சேர்த்துட்டு சர்ச்சையே இந்தவங்க கஸ்தூரி வேற கஸ்தூரி அவர்கள்லாம் மேடையேற்றி ஒரு பெண் நடிகையாக இருக்கிறவர் ரொம்ப அற்புதமாக விவாதிக்கக்கூடிய தர்க்கத்தாக தர்க்கமாக நிற்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறாரேன்னு நினச்சி அவங்கள கூப்பிட்டு பாராட்டிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நின்றுக்கிட்டு ஆபாசக்கண் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் திருமாவை பார்த்து எது ஆபாச கண்ணு எது ஆபாச கண்ணு நீங்கள் ஆபாசமாக சிற்பம் வரைஞ்சி வைப்பீங்க அதை வந்து பார்த்து இது ஆபாசமாக இருக்குன்னு சொன்னால் பார்க்குறவங்க கண்ணை பொறுத்தவரை ஆமாம் வீட்டில் கொண்டு போய் அப்படி ஒரு நாலு சிற்பத்தை வைங்க உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் சாமி கும்பிட வைங்க ஆபாச குப்பை அழகாக இருக்கிற விஷயத்த ஆபாச குப்பைன்னு தான் சொல்லுவாங்க எனவே இதுக்கு ஒரு பெரிய இதை போட்டுகிட்டு வந்து கஸ்தூரியும் அவர்கள் நிற்கிறாங்க இப்போ நேற்று நேரம் ஒரு பிள்ளை பிஜேபியில் சேர்ந்துருக்க மகாலட்சுமி நம்ம பேர் சொன்னாங்க விஜயலட்சுமியோ நேற்று நேரம் ஒரு மாதம் ஆச்சான் டோக்கன் வாங்கி பிஜேபியில் மிஸ்டு கால் கொடுத்து டோக்கன் வாங்கிச்சு போல அது வந்துட்டு என்ற பேரை கேட்டாலே அறுவறுப்பாக இருக்குது எங்களுக்கும் கூட தான் உங்களால் நினைக்கவே அருவறுப்பாக இருக்குது பார்ப்பன பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிகளை நினச்சாலே வாந்தி வருது அருவருப்பாக இருக்குது அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் போராடுகிறவர்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் அறுவர்பாக இருக்குன்னா இந்த கொழுப்பை பார்ப்பன திமிர நீங்கள் அடக்குங்க எல்லா அரசியலையும் நாங்கள் ஜனநாயகமாக பார்ப்பது எல்லாமே ஒரு எல்லையில் தான் எல்லையை தாண்ட வைப்பது உங்களுடைய பேச்சு அப்படின்றதையும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் வான் பண்ணுறேன் உங்களை ஏம்மா உனக்கு இந்த பொழப்பு நல்ல பிள்ளை நல்ல நடி நல்ல சர்க்கிளை உருவாக்கு நிறைய பேசு உன்னுடைய விஷயங்களை நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போ அரசியலாக நீ தான் இருப்பேன்னா இருந்துட்டு போ ஆனால் நேர்மையாக அரசியலாக வலுவாக நின்று எதிர்க்கிறது தெரிவிக்கிற மாதிரியாக பெண்கள் தங்களை வலுப்படுத்திக்கணும் அது நீயும் செய்யி அப்படி இருந்தால் தான் ஒரு கட்சியில் வளர முடியும் சும்மா அறுத்தவனை பால் இருக்கா அது இருக்கா அதுக்கான ஆபாசமாக பேசணுன்னே ஒன்று ஆபாசமாக பேசுவாங்களே எப்படி அரசியலை வளர்த்து விட மாட்டாங்க இந்த அறிவை முதல் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை நான் காயத்ரி ரகுராமன்ட்ட வைப்பேன் ஏன்னா எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் அரசியலாக அறிவோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இடத்தை அடைய முடியும் அது இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த காற்றுல குப்பை போய் கோபுரத்தில் ஒட்டிக்குச்சின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல கிராமங்களில் அது மாதிரி கொஞ்சம் நாளைக்கு உங்களை பல உட்கார வைப்பாங்க அப்புறம் தூக்கி குப்பையில் விட்டு போய்ட்டே இருப்பானுங்க ஸோ உங்களை தயார்படுத்துங்க அடுத்தவங்களை திட்டுறது இல்லை அரசியல் நேர்மையான விவாதத்தை முன்வைப்பதே அரசியல் என்று சொல்லுவது அவர் வந்து சாரி கேட்கல அவர் தெளிவாக சொல்கிறாரு இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தியிருந்தது அதாவது இந்து இந்துன்றாங்களே மனதை புண்படுத்தி இருந்துச்சு அந்த ஆபாச சலன்னா சரி வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்குறாரு வருத்தம் தெரிவிக்கிறதுனா அவங்க இந்து இந்து மக்களுக்கு அதை புரிய வைக்க முடியாது ஏன்னா போய் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தால் பிஜேபியில சேர்ந்துருக்க மாட்டாங்களே பிஜேபிக்காரையும் கலப்பி விட்றதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா அவங்களுக்கு மூளையே இல்லாமல் தானே இருக்காங்கன்னு தானே அர்த்தம் காரங்களுக்கே மூளை இருக்காது இதுங்க கிளப்பி விடுறதுக்கு அவங்க அப்புறம் உட்காந்து அப்படி வர்றப்பா வந்து சண்டை போடுறாங்கன்னா அறிவில்லாததாக இருக்கும் அந்த கிட்ட நீங்கள் சித்தாந்தத்தை பேசி என்ன பண்ண போகிறீங்க ஏயா அங்கே விநாயகர் சிலை ஒரு பெண்ணு பக்கத்தில் என்ட்ரகோர்ஸ் பண்ணுறது இவ்வளோ ஆபாசமாக இருக்கே ஒரு பெண் ஒரு நாலு ஆம்பளையும் ரெண்டு மூணு பொம்பளையும் நின்று பாலியல் வன்புணர்வு பண்ணுற மாதிரி இருக்கே இதெல்லாம் பற்றி நம்ம கேள்வி எக்கணுயா அப்படின்னு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவங்கிட்ட தானே அதை பற்றி சித்தாந்தமாக பேச முடியும் ஏன் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு எங்கள் ஊரில் மாரியாத்த கோயில் உங்கள் ஊர் மாரியத்த கோயில் போன வாரம் நீ கட்டினதாக இருக்கும் அதில் இல்லைன்றதுக்காக இருக்கிற பழைய கோயில் எல்லாம் இப்படி சிற்பங்கள் இல்லைன்னு புரிய வைக்க முடியாது இல்லையா அதனால அண்ணன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கல இந்த கூறுகிட்ட பயல்களுக்கு பேசி அறிவை போற்ற ஒரு வழியும் இல்லைன்னு புரிஞ்சிருப்பாராக இருக்கும் எனவே சரி வருத்தப்படுறையா வருத்தப்படுறப்பா நான் சொன்னதை வருத்தப்படுறேன் நீ வருத்தப்படாமல் வீட்டில் போகம்பா அப்படின்னு அனுப்புகிற வேலையை பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எதுவும் மன்னிப்பு ஏக்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லாத தான் மன்னிப்பு ஏற்கனும் எதுக்கு மன்னிப்பு வைக்கணும் இருக்கிறதானே ஹஜ்ராகன்னு ஒரு கோயில் ஆபாசத்துக்குன்னே இருக்குது indi akulaniñevera